வெல்கம் டு மினிட் வீடியோஸ் ஏலியன் சீரீஸோட இந்த இரண்டாவது வீடியோல நாம இமயமலைப் பகுதியில் இருப்பதா நம்பப்படுற ஒரு பேஸ் பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோங்காலா கோங்கா பாஸ் அழைக்கப்படுற இந்த பகுதி தரைமட்டத்திலிருந்து ஐந்தாயிரத்தி நூறு மீட்டர்களுக்கு மேல அமைஞ்சிருக்க இந்திய சீன எல்லைப் பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டுல இந்த எல்லையின் காரணமாதான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சண்டையே வந்துச்சு இந்த சண்டையில இந்தியா தோற்று போனது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் இந்த கோங்கா பாஸ் பகுதின்றது யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்துல செல்ல முடியாத ஒரு பகுதி காரணம் இந்த பகுதி அமைஞ்சிருக்க அமைவிடம் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இந்தியா சீனா நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம் இதன்படி கோங்கா பாஸ் பகுதின்றது ஒரு ஐசோலேட்டட் பகுதியா அறிவிக்கப்படுது இங்க இரு நாடுகளும் எந்த ஒரு ராணுவ நகர்வையும் மேற்கொள்ளக்கூடாது ஏன் இங்க பொதுமக்கள் கூட அனுமதிக்கப்படக்கூடாதுன்றது ஒப்பந்தம் இப்படிப்பட்ட ஒரு பின்னணி கொண்ட இந்த கோங்கா பாஸ் பகுதியில இன்னொரு மர்மமும் ஒளிஞ்சிருப்பதா சொல்றாங்க அதுதான் இங்க இருப்பதா நம்பப்படுற யூஎஃப்ஓ பேஸ் இந்த பகுதியை பாதுகாத்துட்டு வர்ற இந்தோ திபெட் பார்டர் போலீஸ் போர்ஸும் சரி சில ஆர்மி பர்சன்ஸும் சரி இங்க அடிக்கடி யூஎப்ஓ களை பார்த்ததா சொல்ல ஆரம்பிச்சாங்க இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வாக்குல இதே போலீஸ் போர்ஸ் சேர்ந்த ஒரு யூனிட் மூணு மாச இடைவெளியில அப்ராக்சிமேட்டா நூறு யூஎஃப்ஓகளை பார்த்ததா பதிவு பண்ணாங்க ஆனா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே ரேடார்ல பதிவாகலன்றதையும் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க இது பத்தி தங்களோட மேலதிகாரிகள் கிட்ட ரிப்போர்ட் ஒன்னையும் சமர்ப்பிச்சாங்க அந்த வீரர்கள் அந்த ரிப்போர்ட்ல என்ன எழுதப்பட்டிருந்துச்சுன்னா அவங்க காவல் இருக்க பகுதியில இரவு வேலையிலையும் சரி பகல் வேலையிலையும் சரி அடையாளம் தெரியாத ஒளிரும் பொருட்களை வானத்துல பார்த்ததாகவும் அவை சைனீஸ் சைட்ல இருக்க தரை இருந்து தான் மேலே எழும்பி அதுக்கப்புறம் அவை காணாம போனதாகவும் எழுதி இருந்தாங்க இவையெல்லாம் ஆளில்லா விமானமோ இல்ல லோ எர்த் ஆர்பிட்டிங் சேட்டலைட்ஸோ இல்லன்னு ஏன் இவை ட்ரோன்ஸ் கூட இல்லன்னு இவை என்னன்னு இந்தியாவோட டிஆர்டிஓ ஆகட்டும் என்டிஆர்ஓ ஆகட்டும் ஏன் ஆர்மிக்குன்னு யாருக்குமே இது என்னவா இருக்கும் ஐடியாவே இல்லன்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்ட சப்மிட் பண்ணாங்க அந்த பகுதியை சேர்ந்த வீரர்கள் இதை என்னன்னு கண்டுபிடிக்க ஆர்மி ஒரு கிரௌண்ட் பேஸ்ட் ரேடார் யூனிட் அண்ட் ஸ்பெக்ட்ரம் அனலைசரை வச்சு கண்காணிச்சும் பட் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வெறும் கண்களுக்கு பண்ணக்கூடிய ஸ்பெக்ட்ரம் அது பதிவாகவே இல்லையா இத என்னன்னு செக் பண்ண ஒரு முறை ட்ரோன்ஸ கூட அங்க சொல்றாங்க ஆனா அதுலயும் எந்த ஒரு பலனும் இல்லன்ற மாதிரியான தகவல்கள் தான் வெளியாச்சு சில சயின்டிஸ்டே கூட இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு தகவல் சொல்லப்படுது இவற்றை பத்தி நம்ம நாட்டை சேர்ந்த வேறு சில ஆராய்ச்சிகள் என்ன மாதிரியான சொல்றாங்கன்னா பாஸ்ல தெரியற இந்த மர்ம பொருட்கள் எந்த ஒரு அவசியமும் இருக்க இந்திய வீரர்களை பயமுறுத்துவதற்காக சீனர்களால கூட இப்படிப்பட்ட பொருட்கள் விடப்பட்டிருக்கலாம்னு ஒரு யோசிக்க வேண்டிய வாதத்தை முன்வைக்கிறாங்க இங்க வாழ்ந்து வரக்கூடிய பொதுமக்களோட கருத்துப்படி அதாவது இந்திய பகுதிகளில் வாழ்ந்து வர்றவங்களும் சரி சீன பகுதிகளில் வாழ்ந்து வர்றவங்களும் சரி அடிக்கடி யூஎஃப்ஓ பார்த்திருப்பதாகவும் இதெல்லாம் இங்க காமனா நடக்கிற ஒரு நிகழ்வுதான்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்களாம் அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய மர்மத்தை பத்தி இந்தியா சீனான்னு இரு நாட்டு அரசுகளுக்குமே தெரியணும் ஆனா அதை அவங்க மறைக்கிறாங்கன்றதும் அவங்களோட ஒரு கருத்தா நிலவி வருது அதே மாதிரி மவுண்ட் கைலாஷ்கு செல்லக்கூடிய சில யாத்திரிகர்கள் இந்த பகுதியில சில வினோத வெளிச்சங்களையும் பார்த்திருக்காங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்க போகும்போது அவங்க சீன வீரர்களால தடுத்து நிறுத்தப்பட்டு இந்தியாவோட சைட்ல போகும்படி அறிவுறுத்தப்பட்டாங்களா ஆனா இந்தியன் சைட்லயும் அவங்க உள்ள அனுமதிக்கப்படலன்ற மாதிரியான தகவல்களும் வெளியாகி இருக்கு இங்கு வாழ்ந்து வரக்கூடியவங்களோட கருத்தப்படி இங்க ஒரு ஏலியன் பேஸே இருக்கலான்னு நம்புறாங்க சீனா அண்ட் இந்தியாவை சேர்ந்த யூஎஃப்ஓ ரிசர்ச்சர் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கோங்கா பாஸ் பகுதியை இந்தியாவும் சரி சீனாவும் சரி எந்த காரணத்தினாலயோ முறையா ஆய்வு பண்ணாமையே வச்சிருக்காங்கன்னு அது மட்டும் இல்லாம அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள்ல சில விஷயங்களை தவிர்த்து வேற எதுவுமே வெளிய தெரிய வர்றதில்லைன்றதும் அவங்களோட கருத்தா இருக்கு இப்படி இந்த கோங்காபாஸ பத்தி பல்வேறு செய்திகள் வெளிவந்திருந்தாலும் இதோட நம்பகத்தன்மை மிகப்பெரிய தான் பார்க்கப்படுது காரணம் இது வரைக்கும் அங்க அடிக்கடி வருதுன்றதுக்கு ஆதாரமா ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு போட்டோஸ் தான் வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்லாம இந்தியாவில அதுவும் நியூஸ்க்காகவும் டிஆர்பிக்காகவும் வெறி புடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்க ஏகப்பட்ட டிவி சேனல்ஸ் கொண்டிருக்க நம்ம நாட்டுல இப்படி ஒரு விஷயம் இன்னுமா அவங்களோட கண்ல சிக்காம இருக்குன்ற கேள்வியும் நம்மள யோசிக்க வைக்காம இல்ல மேபி இந்தியாவும் சீனாவும் இது சம்பந்தமா ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு வெளிப்படையான ஆய்வு ஒண்ணு நடத்தினா ஏரியன் பேஸ் பற்ற மர்மங்களுக்கு ஒருவேளை தீர்வு கிடைக்கலாம் ஆனா அது சாத்தியமானது தான் இப்போ கேள்வியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்குள்ள பார்க்க மறக்காம